செங்கல்பட்டு மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்தது. மாண்டஸ் புயல் கரையை கடந்துள்ள நிலையில் தமிழகத்தில் இன்று 8 மாவட்டங்களில் மிக கனமழைக்கும் 7 மாவட்டங்களில் கனமழைக்கும் வாய்ப்பு உள்ளதாக சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் கண்காணித்து ஏற்கனவே கூறியுள்ளது. வங்கக்கடலில் மாண்டஸ் புயல் உருவானது. இந்த புயல் நேற்று முன்தினம் இரவு மாமல்லபுரம் மற்றும் ஸ்ரீஹரிகோட்டா இடையே கரையை கடக்கும் என கணிக்கப்பட்டது. இந்த புயல் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கடந்த 2 நாட்களாக மழை வெளுத்து வாங்கி வந்தது. அதன்படி இன்றைய மழை நிலவரம் பற்றி சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் முக்கிய தகவலை வெளியிட்டுள்ளது. மாண்டஸ் புயல் கரையை கடந்திருந்தாலும் கூட தமிழகத்தில் இன்று அநேக மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது. அதன்படி செங்கல்பட்டு மாவட்டத்தில் கனமழை பெய்யலாம் எனவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்த நிலையில் தற்போது செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள கூடுவாஞ்சேரி, வண்டலூர், மாமல்லபுரம், திருப்போரூர், மதுராந்தகம் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று காலை முதல் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீரானது தேங்கியது. மேலும் செங்கல்பட்டு தலைநகரின் முக்கிய சாலைகளில் மழைநீர் ஆறாக பெருக்கெடுத்து ஓடியது. இதன் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டது.